வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, நாம் இந்த உலகில் வாழ்வதற்கான காரணம் அப்படி ஒரு காரணம் எது என்று ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருக்கிறதா? ஏன் பிறந்தோம் இந்த உலகில்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அவர் பர்த் ஹியர் ஆன் திஸ் எர்த்? பூமியில் வந்து வாழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனா நீங்க நிறைய கதைகளை பார்த்துருக்கீங்க. கதைகள் என்பது வரலாறு, புராணம். வாழ்ந்த ஞானிகர்கள், சித்தர்கள், அவங்கெல்லாம் சொல்லி வச்சதுல ஏதோ உண்மை மறந்திருக்கும். எதுக்காகவோ சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு. பூமிக்கு வந்து வாழறதுக்கு பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா சாபம் கொடுத்து நீ போய் பூமியில இருந்துட்டு வரணும் அப்படின்னு சாபம் கொடுத்து அப்படித்தான் வந்திருக்காங்க. அதை நாம் கவனிக்கும் போது நம்முடைய வரவு இந்த பூமிக்கு கூட அப்படித்தான் இருக்க வேண்டும். என்ன சாபம் அது என்றால், நமக்கு தெரிந்த லாங்குவேஜ்ல சொன்னோம்னா வினை பதிவு தான். அதை க்ளோஸ் பண்றதுக்கு தான் இங்க வந்தோம். வினைப்பதிவுகளை நிறைவேற்றுவதற்காக. அது என்ன பதிவு ஆயிடுச்சு, அது போக்குனாதான் நமக்கு அந்த ஆன்ம விடுதலை. ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறோம். எப்போ மாட்டணும், எப்போ மாட்டணும்னு தெரியுங்களா? நம்ம சிக்கல்ல மாட்டினது அமீபாலேயே மாட்டிட்டு. ஒரே ஒரு செல் உயிரினமா மாறணுமே அப்போ மாட்டிட்டு. எப்போ நம்முடைய உருவத்தை தொடர்ந்து பாதுகாப்பதற்காக சுவர் அமைத்தோமோ, எப்போ தோல் என்ற உறுப்பு தோன்றியதோ அதுக்கப்புறம் தான் சிக்கிட்டோம். ஏன்னா அந்த தோல் அமைந்த போது அதன் உள்ளே இருந்த காந்த எழுச்சி வெளியே போக முடியாம உள்ளவே சுத்தி வந்தது. சுழற்சி, ஸ்பின் மூமெண்ட். சுத்தினா ஒரு சென்டர் பாயிண்ட் வந்துடும். சென்டர் பாயிண்ட்ல பதிவாயிடும் எல்லாம். மேக்னெட்டோட குவாலிட்டி அதுதான். நீங்க இந்த ரெக்கார்டிங் பண்றாங்க, அதுக்கப்புறம் டேப்பு, ஆடியோஸ், வீடியோ, சிடிஸ் இதெல்லாம் பாருங்க, எல்லாம் வந்து காந்தம் தான். காந்தம் தன்னுடைய அசைவில் அருகாமையில் உள்ள அனைத்தையும் பதிவு செய்து விடும். அப்போ இது இந்த அமீபா என்ற உயிரினம் வந்த போது அதனுடைய அசைவுகள் எல்லாம் பதிவாயிடுச்சு. ஆன்மா என்று நாம் சொல்லுவது மையப்புள்ளி, அதை அடுத்திருப்பது சுழல் அலை, அதைத்தான் பதிவு என்று சொல்லுகின்றோம். சுழல் அலையிலிருந்து விரிவலை வரும்போது அது செயல் ஆகின்றது. இப்ப இந்த பதிவுகள் எல்லாம் ஒவ்வொன்றாக பிரிந்து செயலாக மாற்றம் பெற்ற பிறகுதான் ஆன்மா தனித்து இருக்கு. ஆன்மா தனித்து இருக்கிற போதுதான் அது இட் வில் பி பார்ட் ஆஃப் தி டிவைன். அது வரைக்கும் அது தனி ஒரு சிங்குலர் ஸ்டேட்டஸ் இருக்கு, ஒரு இண்டிவிஜுவல். அப்ப அந்த இண்டிவிஜுவலினுடைய இயக்கங்கள் எல்லாம் இந்த சுழல் அலையை பொறுத்து எவ்வளவு அங்க சேர்ந்து இருக்கு, எவ்வளவு நூல் சுத்தி வச்சிருக்கு அப்படின்றது, அந்த நூலை பிரிச்சுட்டு தான் பிரியாகும். அப்ப இது ஒரு சிக்கல். இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, புலிவாலை பிடிச்ச கதைன்னு சொல்லுவாங்க. எப்போ விடுறது, இந்த பக்கமும் அந்த பக்கம் மாத்தி மாத்தி சுத்திக்கிட்டே இருக்கு. அதுல இருந்து விலகணும் அப்படின்னு சொன்னா பிரத்யேகமா சில பயிற்சிகள், சில முறைகள் ஏற்றுக்கொண்டாலொழிய அவ்வளவு சுலபமா அதுல இருந்து வெளியே வர முடியல. அதனாலதான் ஒவ்வொருத்தரும் யுக கணக்குல இருக்கிறோம். நம்மளாம் இப்போ கடைசி எண்டுக்கு வந்துட்டோம்,
வந்துட்டோங்கிற உணர்வு நமக்கு வந்துச்சு. அதுக்கு முன்ன எத்தனை பிரிவு எத்தனை பிரிவுன்னு நமக்கு கணக்கே தெரியாது, மில்லியன்ஸ் கணக்கில் இருக்கும். அதை உணர்ந்தவர்கள் தான் பாடி வச்சிருக்காங்க, பொருளாகி கூடாகி புழுவாய் மரமாகி மிருகமாகி பாம்பாய் நிறைய சிங்கமாய் எல்லாம் வந்து, அதாவது உலகத்துல என்னென்ன உயிரினங்கள் இருக்கோ அத்தனையிலையும் புகுந்து புகுந்து வந்திருக்கிறோம். ஆனா இப்ப இந்த சிந்தனை மனித பிறையில மட்டும்தான், என்ன பண்ணிட்டு இருக்கோம் நாம் இங்க வந்து அப்படின்ற எண்ணம் மனிதனா பிறந்த பிறகுதான் வந்தோம். இங்கதான் நமக்கு போர் அடிக்குது, இங்கதான் நமக்கு மகிழ்ச்சி தருகின்றது. இப்ப விலங்குகள்லாம் பாருங்க, விலங்குகள் பறவைகள்லாம் அதுக்கு பாட்டுக்கு என்னமோ செய்து ரொட்டீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஒரே மாதிரி செயல்கள் அவ்வளவுதான். வேற ஒண்ணு சிறப்பு அதுல எதுவும் இல்லை. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குவாலிட்டி இருக்கு, அது வந்து இரையாற்றங்களுடைய தன்மை, ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விதமாக வெளிப்படுகின்றது. அதையெல்லாம் பார்த்து ரசிக்கிற அளவுக்கு மனிதனுக்கு மட்டும்தான் சிந்தனை ஆற்றலும் கற்பனை வளமும் அந்த உணர்வு பூர்வமான மகிழ்வும் இதெல்லாம் இருக்கிறது மனிதனுக்கு மட்டும்தான். இப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படி சொன்னா, ரொம்ப ஆழமா சிந்திச்சு இதுல இருந்து வெளியே வர்றதுக்கான முயற்சி. அதுல என்ன முயற்சி ரொம்ப பலனளிக்கும் அப்படின்னு சொன்னா, நான் என்ன ஒண்ணு என்னென்னவோ பண்ணிட்டேன், எனக்கு அதுல இருந்து வெளியே வர தெரியல, நீ தான் என்னை வெளியே எடுத்து விடணும்னு கர்மயங்கிட்டவே சொல்றதுதான் மிகச்சிறந்த வழி. அதுக்குதான் வந்து சரணாகதின்னு பேர். அப்ப அந்த சரணாகதியில ஒரு ஒரு துளியும் மிச்சம் இல்லாம ஃபுல் கம்ப்ளீட் 100% சரணடைகின்ற தன்மை. அப்பாருங்க ஒரு திருவாச்சக பாடல் அதுல என்ன எழுதியிருக்காங்க பாருங்க, வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தன்னை சிறிதும் நினையாதே, தளர்வெய்தி கிடப்பேனே, என்னை பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பறுத்த இணையிலேயே அனைத்துலகம் துழுந்தில்லை அம்பலத்தையே கண்டேன. நடராஜர்கிட்ட போய் அழறாரு, வினை பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனை சிறிதும் நினையாதே, தளர்வெய்தி கிடப்பேனே, என்னை பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பறுத்த இணையிலேயே அனைத்துலகம் தொழும் தில்லை அம்பலத்தே கண்டேன். அது தன்னை வந்து ஒப்புவித்தல், என்னால ஒண்ணும் முடியல, ஃபீலிங் தி இன்கேபபிலிட்டி ஆஃப் செல், என்னால ஒண்ணும் முடியல, எனக்கு எப்படி இதுல இருந்து வெளியே வர்றது தெரியல, நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னா யாரு இது யாருன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. கருமையம், கருமயத்துல என்ன இருக்கு, இந்த பதிவுகளை ஏற்படுத்தியதே கருமையம் தான். கருமயத்துல யாரு நம்ம யாருகிட்ட சரணடைறோம், கருமயம் என்பது இறைநிலைன்னு சொல்றோம். இப்ப எல்லாருக்கும் ஒரு கற்பனை என்னன்னா, இறைநிலைன்னா இந்த சிவபெருமான் வெங்கடேஸ் பெருமான் படம்லாம் பார்த்து பார்த்து இறைவன் சொன்னதை அதுதான் நினைக்கிறோம். அப்படி நினைக்காதீங்க, தயவு செய்து மன உலக கலையில இருக்கிறவங்க, மன உலக கலையில இருக்கிறவங்க இறைவன் சொன்னா கருமயம் தான் நினைக்கும். கருமயத்துல என்ன இருக்குன்னா மூன்று அங்கங்கள் இருக்கு, அதுல உள்ள இருக்கிற இருப்பு நிலை, அதை சுற்றி தொழுகின்ற அலைகள் சுழல் அலை, அதிலிருந்து வருகிற விரிவலை. இதைத்தான் மதத்துல மதத்துல மும்மூர்த்திகள்னு சொன்னாங்க, சிவம் விஷ்ணு பிரம்மம் என்று படைசல் காத்துல அழித்தல், அது மூணு வந்து கருமயம் தான். கருமயத்துல இருக்கிற இந்த பதிவுகள் தான், இதே தான் புறமனம் நடுமனம் ஆழ்மனம் சொன்ன விரிவலையா இருக்கிற போது செயல்படுற போது கர்மேந்திரியங்கள் செயல்படுகின்றன, கர்மேந்திரியங்கள்ல இருக்கிற பதிவுகள் அது புறமனம், மூளையில பதிவா இருக்கிறது மொத்தமா எல்லா ஃபைலையும் சேர்த்து ஒரு சேஃபா வைக்கிற மாதிரி மூளையில இருக்கு,
அது நடுமணம் என்று சொல்கின்றோம். இன்னும் கருமயத்தினுடைய சுழல் அலைகளை வந்து ஆழ்மனம் என்று சொல்கின்றோம். இப்ப இந்த ஆழ்மனத்துக்கும் கீழப்போனதான் இருப்பு நிலை என்று மையப்புள்ளி. அந்த இருப்பு நிலையும் வெளியே நாம் இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் அப்பால் சுத்த வெளியே சொல்றோமே, அதுவும் இதுவும் எல்லாம் ஒன்னதா இருக்கும். இட் இஸ் ஃபுல், அங்கெங்கும் அதுபடி நீக்கம் வர நிறைந்திருக்கிறது. அப்ப இந்த பதிவை போக்கணும்னு சொன்னா யார் போக்க முடியும்? யார் ஏற்படுத்தினாங்களோ அவங்கதான். அப்ப நமக்கு எப்படி இந்த பதிவு வந்தது? அமீபா என்ற உயிரினமா மாறுற வரைக்கும் பதிவு எல்லாம் ஒண்ணும் இல்லை. அது பாட்டுக்கு பதிவு இருந்தது. அந்த பதிவு பைண்டிங் இல்லை, அணைக்கட்டலை, சுவர் இல்லை, தோல் என்ற உறுப்பு இல்லை. தோல் என்ற ஒன்று அந்த சர்ஃபேஸை திடப்படுத்தி உள்ளுக்குள்ள ஒரு காம்பவுண்ட் கட்டின மாதிரி அதுக்குள்ளதான் இருக்கணும். அதுக்குள்ள இருந்தால் அதுக்குள்ள இருக்கிற எல்லாம் வந்து பதிவாகுது. அப்படி பதிவானதுதான். இப்போ இந்த பதிவுகளை போக்குனாதான் நம்ம வெளியேற முடியும், விடுதலை பெற முடியும், முக்தி பெற முடியும் என்ற நிலையில நீங்க யாரு வேணாலும் வேண்டுங்க, யார் தயவு வேணாலும் வாங்கிக்கங்க. ஆனா யார் தயவு அங்க வேலை செய்யும்? ஆதியில் எது இந்த பதிவுகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்ததோ அதுதான் அதை விளக்க முடியும். அதனால்தான் கருமயத்துக்கிட்டவே நம்ம சரண்டர் ஆகும். உன்னாலதான் முடியும், வேற எந்த வழியும் இல்லை. யாருக்கிட்ட போனாலும் இது நடக்காது, நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாதான் அப்படின்ற பதிவு அங்க வரும். அதுல கூட அந்த சிறப்பு பாருங்க, நீ தான் இதை என்னை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்றதும் பதிவாகி அந்த பதிவும் அங்க போகுது. இப்ப இயல்பான இயக்கம் என்ன என்றால், எது பதிவாச்சோ அது விரிவலையாகி வெளியேறும் போது செயலாக மாறுகின்றது. இப்ப நாம நீ தான் காப்பாத்தணும் அப்படின்ற எண்ணத்தை போட்டு அதை பதிவு பண்ணிட்டோம். இப்போ அது செயலாகிற போது என்னாகும்? பதிவுகள் மொத்தம் வெளியேறி அந்த ஆன்மா விடுதலை பெறுவதற்கான வழிமுறைகளை அதுவே வகுத்து தரும். அதுதான் ஆன்சர். அப்ப இதை தவிர பெஸ்ட் ஒரு மெத்தட் இல்லவே இல்லை. சரணாகதி, சரணடைதல். இப்ப அது எப்படி செயல்படுதுன்னு உங்களுக்கு விளக்கி சொல்லிருக்கேன், புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொள்ள இயலவில்லை என்றால் கேள்வி கேட்டு பதில வாங்கிங்க. தெளிவா இருங்க, ஆனந்தமா இருங்க வாழ்க்கையில். வாழ்க்கை வளம். கலந்துரையாடல் போலாம்.